ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் அண்ட் அப்டேட். டிசம்பர் 2023 செமஸ்டர் எக்ஸாம் ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு எம்பிஏ எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே சேம் ஸ்டெப்ஸ் தான் எல்லா டிகிரிக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குமே. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து எம்பிஏ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு தென் லாகின் கொடுக்கணும். இது வந்து A23 பேட்சுக்கு அப்ளிகபிள் இல்லை. ஃப்ரம் C20லேருந்து C23 பேட்ச் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். C20க்கு முன்னாடி இருக்கிற பேட்சஸ் அதாவது MBAல C20ல முன்னாடி இருக்கிறவங்க A18 C19 A19லாம் காலேஜுக்கு போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்தது தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்களோட அந்த பேட்சோட கோர்ஸ் டியூரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பேட்சிலேருந்து யாராவது இருந்தீங்கன்னா இன்னும் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணாமல் யூனிவர்சிட்டிக்கு போய் லெட்டர் எழுதி கொடுங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம். இப்போது வித்தவுட் பெனால்ட்டி வந்து 21 மார்ச்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டு. வித் பெனால்ட்டி 26 மார்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து எரர்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எரர்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. அப்படியும் உங்களுக்கு அகைன் பேமெண்ட் பண்ணும்போது எரர் வந்ததுன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் குக்கீஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அகைன் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி அண்ட் குக்கீஸை கிளியர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடும். நான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் குக்கீஸ் கிளியர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஈஸியாகவே முடிஞ்சிடுச்சு. இங்கே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுலேயும் ஐரிட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. தென் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்களோட நேம் வந்துடும். ஸோ இங்கே செலக்ட் பண்ண ஆப்ஷனல் குரூப்னு இருக்குது. இதெல்லாம் வந்து இரலவன். ஸோ இதெல்லாம் எதுவும் நீங்கள் இது பண்ணிக்க வேணாம், வரி பண்ணிக்க வேணாம். டேரெக்டாக நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். தென் இதில் உங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்துடும். தென் இங்கே வந்து நீங்கள் சென்டர் சூஸ் பண்ணணும். சென்டர்ஸ் வந்து சென்னை, செங்கல்பட்டு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே இந்தந்த ஊரில் இருக்குது. ஆம்பூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, கும்பகோணம், மதுரை, சேலம், திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம். ஸோ நீங்கள் அதர் தென் சென்னையாக இருந்தீங்கன்னா இதில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எது இருக்கோ, இல்லை நீங்கள் இந்த ஊரை இந்த ஊரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னா நீங்கள் இதில் ஏதாவது ஊரில் சூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வேறு எங்கேயுமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு சென்டர்ஸ் இல்லை, அதர் ஸ்டேட்ஸ்லேயும் சென்டர்ஸ் இல்லை. தென் உங்களோட அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், மெயில் ஐடியெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற அட்ரஸ் தான் உங்களோட செமஸ்டர் மார்க் லிஸ்ட் வரும். தென் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. தென் சப்ஜெக்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு அரியர் இருந்தால் கீழே மென்ஷன் ஆகியிருக்கும். ஸோ அந்த அரிய பேப்பர் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தனா அதையும் டிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்கிற டீடைல்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்ளைன் கொடுத்ததும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்ததுமே எல்லோரும் பண்ணுறதுனால பேமெண்ட் பேஜ் போயிடுறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளிக் ஹியர் டு பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன கரெக்டாக பண்ணியிருந்தால் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கானு. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு போயிடுங்க. அதே மாதிரி இந்த அப்ளை பண்ண இந்த அப்ளிகேஷனோ எக்ஸாம் அப்ளிகேஷனோ வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஆல் டிகிட் கிடைக்கல இல்லை ஏதாவது இஷ்யூனா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே ப்ரூஃப் இது தான். தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனா ஆஃப்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இதிலே வந்து நீங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் இருந்தீங்கன்னா நெட் பேங்க், இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் கூட கொடுத்துடலாம். நான் வந்து கிரெடிட் கார்டில் பே பண்ண போகிறோம். ஸோ அதனால் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களோட இந்த பர்பஸ் ஆஃப் ஃபீ, தென் இந்த பர்பஸ் ஆஃப் ஃபீன் ஒரு காலம் இருக்குது. இது எல்லாமே என்னென்னு கேட்க இது வந்து இரலவெண்ட். இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்காக அவங்க கொடுத்த ஒரு சம் ரிமார்க். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக வருதான் பார்த்துக்கோங்க. தென் லாஸ்ட்டு ஒன் டே ஃபுல்லாக வந்து யாருக்குமே மென்ஷன் ஐடி, டோக்கன் நம்பரும் வரல ஆன்லைனில் பே பண்ணும்போது. இப்போ அந்த இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டியூஷன் ஃபீ டியூன்னு வந்தது. ஸோ அந்த இடத்தும் கிளியர் பண்ணிட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் திரும்ப பே பண்ணும்போது இதே மாதிரி உங்களுக்கு எரர் வருது, மென்ஷன் ஐடி நாட் அவைலபிள், டோக்கன் நாட் அவைலபிள்னா நீங்கள் ஒரு தடவை ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் ஃபீ பே பண்ணுறது ஒரு இயர்லி மார்னிங், நானே வந்து 7:30 தான் பண்ணேன். ஸோ இயர்லி மார்னிங் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சர்வர் இஷ்யூஸும் இருக்காது, உங்களுக்கு கிளியராக பே ஆகிடும். இல்லைனா நைட்டு ஒரு ஆஃப்டர் 8:00, 9:00 அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டே டைமில் எல்லாருமே ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் சர்வர் பிஸியாக இருக்குது. ஸோ அதனாலேயும் ஒரு சில பேர் பே பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ
நெக்ஸ்ட்டு வந்து இது ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் உங்களோட மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஃபைனலாக ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து நான் கிரெடிட் கார்டில் பே பண்ணுறதுனால உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ லாஸ்ட்டாக ஓடிபி போட்டதும் உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி இரிசிப்ட் வந்துடும். சப்போஸ் இரிசிப்ட் வரலனா உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷனாக அது வந்திருக்கும். மெயில் கன்ஃபர்மேஷன் வரல, இரிசிப்ட் வரலனா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுலேருந்து, அதாவது உங்களுக்கு பேங்க்லேருந்து மெசேஜ் வந்து அமௌண்ட் டெபிட்னா, நீங்கள் ஒரு 2 to 3 days வந்து வெயிட் பண்ணிவிட்டு இரிசிப்ட்டுன்னு இரிசிப்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது யூனிவர்சிட்டி வெப்சைட்டில். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கனாலையும் இரிசிப்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இரிசிப்டான வீடியோ வந்து ஆல்ரெடியும் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துப்போங்க. நீங்கள் இன்னும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் பே பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்தாங்களா அவங்களையும் பே பண்ண சொல்லிடுங்க. இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.